எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இஞ்சி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இஞ்சி டீனா இது இஞ்சி டீன்னு சொல்லலாம், மசாலா டீனும் சொல்லலாம், மசாலா சாயினு. ஓகேங்களா? இது எப்படி பண்றதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இஞ்சி, இஞ்சி பார்த்தீங்களா, இவ்வளோதான். இதுக்கு மேலே வேண்டாம். இதை இந்த டீ இந்த நான் வச்சுருக்க ரேஷியோக்கு ஒரு நாலு பேர் குடிக்கலாம் தாராளமாக. இஞ்சி, லவங்கம், பட்டை. பட்டை வந்து பாருங்கள் இவ்வளோதான், இதுக்கு மேலே போடாதீங்க, நல்லா இருக்காது. ஏலக்காய் நாலு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன உரலில் வச்சு இடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி உரலில் வந்து நான் இடிக்க போகிறேன். உங்ககிட்ட எது இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இடிச்சுக்கோங்க. இல்லை எங்ககிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு இந்த மாதிரி கல் வச்சு, இந்த மாதிரி கல் வச்சு கூட இடித்து போட்டுக்கோங்க. நான் எப்படி இடிக்கிறேன்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி, இஞ்சி போட்டுட்டு இப்படி ஒரு தட்டு தட்டிடுங்க. அதுக்கு மேலே பட்டை, அந்த லவங்கம், ஏலக்காய். ஏன் இது மேலேயே நான் வைக்கிறேன்னா, இஞ்சி வந்து அது என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் கரெக்டாக அது உள்ளே கரெக்டாக அது உள்ளே வச்சு அதுங்க வெளியில் வராமல் நல்லா மேஷ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நான் இதை இடிக்க போகிறேன். இடிச்சிட்டு பாருங்கள் நான் எப்படி இடிச்சிருக்கேன்றது பார்க்குறீங்களா. அந்த இஞ்சியில் நம்ம போட்ட ஏலக்காய், பட்டை, நான் அந்த லவங்கம் வந்து இடிச்சிட்ருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் அப்படி இடிச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இதில் கொஞ்சம் இந்த உரலில் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஊற்றிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீ போடுறது. இப்போது இந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நாலு பேருக்கு டீ. ஓகேங்களா? என்னடா இவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்கன்னு இல்லை, அது கொதிக்கணும். இல்லை நீங்கள் மூணு டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. ஓகேங்களா? இப்போது நான் நாலு டம்ளர் தண்ணி, மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஊற்றிக்கோங்க. நான் நாலு டம்ளர் ஊற்றிருக்கேன். நாலு டம்ளரில் நான் இப்போ இடித்ததை போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். அது கூடயே டீத்தூள், டீத்தூள் எவ்வளோ போடணுன்றத காமிச்ச பிறகு தான் டீத்தூள் போடணும். நான் அதை காமிக்கிறேன். நல்லா கொதி வரணும். வந்த பிறகு நான் டீத்தூள் போடும்போது பாருங்கள் இப்போது வந்து எப்படி நொறுச்சி வருது இல்லையா, கொதிக்குதுல. இப்போது இந்த டைமில் நான் வந்து ரெண்டு ஒரு நார்மல் டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. டீ டிகாஷன் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங்காகனா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. எனக்கு நார்மலாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவில் தான் நான் டீ போடுவேன். காமிக்கிறேன் எனக்கு இப்போ ஒரு நான் பாருங்கள் இதை ஒரு கரண்டி வச்சு கலர்றேன். இந்த மாதிரி கலருங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் போதும். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கும் போதே இது கூட நான் சுகர் போட்டுருவேன். உங்களுக்கு வேணால் சுகர் போட்டுக்கோங்க. சில பேர் எனக்கு சுகர் வேண்டாம், நாங்கள் சுகர் குடிக்க மாட்டோம் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அது கூட வெல்லம் கூட போட்டுக்கிறது, ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதில் சுகர் போட போகிறேன். போடுறேன். எங்களுக்கு ஸ்வீட் நார்மலாக தான் இருக்கணும். என் டாட்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவா. நான் எனக்கு சுகர் நார்மலாக போடுறேன். போட்டுட்டு ஸோ நல்லா கிளறி விடுங்க. நல்லா வந்து கொதிக்கணும், அந்த அருமா வரணும். நல்லா கொதிக்க விடுங்க. தயவு செஞ்சு நல்லா கொதிக்கட்டும். இதுதான் மசாலா சாயின்னு சொல்லி வெளியில் நிறைய பேர் 30 ரூபா 40 ரூபாய்க்கெலாம் வாங்கி குடிக்கிறாங்க. இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். சரிங்களா? இந்த லாக்டவுனுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் இதை பால் ஊற்றும் போது உங்களுக்கு இப்போது நான் போட்ட டீத்தூள் வந்து 3 ரோசஸ்து. உங்களுக்கு என்ன ப்ராண்ட் பிடிக்குமோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ பாருங்கள் இதை எப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த இஞ்சி நம்ம போட்டோம் இல்லையா, அந்த இஞ்சி, ஏலக்காய், அந்த லவங்கம், பட்டை, அது எல்லாமே சேர்த்து பாருங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல அரோமா வருது. இப்போது சூப்பராக நல்லா அது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நல்லா பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக, ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் பால். அப்போ கரெக்டாக இருக்கும். இருங்க நான் பால் ஊற்றுறேன் பாருங்கள். எனக்கு வந்து கண்ணளவு தான், நான் வந்து இவ்வளோ இவ்வளோ இல்லை, எனக்கு கரெக்டாக அந்த கண்ணளவு வச்சு போட்டு பண்ணிடுவேன். இப்போ நான் பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றிட்டு காமிக்கிறேன். டீ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நாலு பேருக்கு தாராளமாக கொடுக்கலாம் இல்லையா. இப்போ பாருங்கள் கம கம கமன் மசாலா டீ ரெடி. இப்போது இதை நான் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். பார்க்கலாமா? 1 hour later. மசாலா டீ ரெடி. பாருங்கள்
நான் ரெண்டு கப் எனக்கு ஒரு கப்பு என் டாட்டருக்கு ஒரு கப்பு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெளியிலலாம் போய் வாங்கி குடிக்காதீங்க. மசாலா டீ வீட்டிலேருந்தே எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் கொடுங்க.